ஹாய், இன்னைக்கு சின்ன குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். சிறுத்தை மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சாரி, நான் அதை எடிட்டிங்கில் மிஸ் பண்ணிட்டேன். அரைச்சி வச்ச குழம்பு தூளும் வீட்டில் செஞ்சது தான், அதுவும் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இந்த டைமில் சேர்த்துக்கிட்டோன்னா அது கொதிச்சுட்டு வரும்போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதித்தா போதும், மீன் அதுலேயே வெந்துடும். இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.